ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. நாங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நண்டு பிடிக்கிறதுக்காக இங்கே வயலுக்கு வந்திருக்கோம். செம ஆசையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த சைடு கிராஸ் பண்ணும்போது இந்த இடத்த தான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இந்த இடம் அழகாக இருக்குது, அழகாக இருக்குது சொல்லி கரெக்டாக அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க. சார், இதுக்குள்ளே தான் நிறைய நண்டு இருக்குன்னு தான் இவன் தான் கூட்டம் வந்திருக்கா நண்டு பிடிக்கலான்ட்டு. இவன் சரண்யா, நானே அண்ணன் நண்டு பிடிக்க போகிறோம். மக்கி வீடியோ எடுப்பாங்க, அப்புறம் வீடியோ ஆஃப் பண்ண பிறகு அவரும் நண்டு பிடிப்பாரு. எவ்வளோ நண்டு சிக்குதுன்னு பார்ப்போம். இவனும் பிடிக்க போகிறான். வயல்காரவங்க பார்த்தாங்கன்னா நண்டு பிடிக்கிட்டு நம்மள அமுச்சு விட்ருவாங்க, பிடிச்ச வரைக்கும் சந்தோஷம்டான்ட்டு. சார், இப்போ போயிட்டு எவ்வளோ நண்டு கிடைக்குதுன்னு பார்ப்போம். காரணியாவும் பிடிக்க போகிறேங்குது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இறங்கி நல்லா விளையாடுங்க, அப்புறம் குளிச்சுக்கலாம் போய் என்ன போகிறேன், ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இறங்கிடலாம். இங்கே முன்னாடி இவன் தான் இறங்குறா போயிட்டு. நண்டு பிடிக்கலாம்னு நினைக்கும் போது கபால்னு ஒரு பெரிய பாம்பு ஒன்று தலையை வெளியில் எட்டி பார்த்துட்டு உள்ளே ஓடிடுச்சு. எல்லாம் திரு திரு முழிச்சிட்டு இருக்காங்க. இறங்கவும் வேணும் மேடம். இங்கே பார்த்தீங்கன்னா நண்டை விட நத்தை தான் நிறைய. ஸோ என்ன கிடைக்குது எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு கிளம்புவோம் நம்ம. அகிலேஷுக்கு தெரியாத இடமே வந்து பாவம் செஞ்ச இடம். கையை விட்டானா கையில் ஏதாவது ஒன்று கொண்டு வந்துடுவோம். என்னடா அது, என்னடா குறுக்கிற பேப்பரை திட்டு வர, ஏன் பெரிய நண்டு செல்லாம். இந்த மாதிரி என்னடா கை புடிச்சு உள்ள ஓடுறான் சிக்குமாடா. இந்த கலர்ல நத்தையே பிடிச்சிடலாம். அதானே கரெக்டா, கண்ணு பவர்ஃபுல்லா. கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு நான் அங்க இறங்கி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வரேன். நான் இறங்கினா தான் கரெக்டா. ஏதோ ஒரு வண்டி வந்துச்சு. காரணியா பார்த்து பார்த்துன்னு திரும்பி சாயுதவை தேடிட்டு இருக்க கையில வச்சுக்கிட்டு. இவனு தெரியுது செல்லம் முடி, எனக்கு கையை விட்டு கரண்யா கப்ப வச்சுட்டு இங்க உட்காந்துருச்சு. அவன் பிடிச்சிட்டு இருக்கான். ஆனா பயமா இருக்கு. இந்த இடத்துல தானே பாம்பு எட்டி பார்த்துட்டு போச்சு. இல்ல இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நத்தை வந்து உரிச்சு விக்கிறாங்க இங்க. ₹400 கிலோ, ₹400 பைபாஸ்ல. நத்தைய உரிச்சு அப்படியே இதுவா இருக்கும். ஆனா அது நல்லா இருக்காதுக்கா. அப்படியே ஓடு ஓடா உடைக்கிற இடத்துல அந்த இந்த மேல அந்த ஓடு இருக்குதுன்னு அதெல்லாம் அப்படியே தூளு தூளா இருக்கும். அவங்க உடைக்கிற இடத்துலயா அதை நம்ம சுத்தம் பண்ணாங்கட்டு நம்மளுக்கு அருந்து தொங்கணும். சரி ஓகே, நடக்கட்டும். சரி, எங்க இங்க ஒரு நாள் ரொம்ப ஹாப்பியா இருக்காப்ல. ஹேய், எதை பார்த்தாலும் ஏன் அப்படின்னு கத்தி கத்தி பாக்குறான், ரசிக்கிறான். ஹாப்பி இல்ல அங்க போறான் அவங்க பெரியப்பா கூட கூட்டிட்டு போறதுக்கு. இப்ப நத்தை பாத்தீங்கன்னா ஓரளவு எடுத்துட்டான். இதுக்குள்ள வந்து நத்தை தான் கிடைக்குமா, வயலுக்குள்ளதான் நண்டு கிடைக்குமா, அது தெரியாம நானும் போய் அதுக்குள்ள கையோட தெரிஞ்சேன். போய் இப்ப எது நண்டு குடிப்போம். இப்ப என்னடா ரொம்ப இறங்கிட்டேன் நீனா நானா அப்படின்ட்டு. ஏதோ ஒரு ஓட்ட அண்ணன் எவ்வளவு தூரம் கையோ நண்டுதான் என்ன பிடிக்கவே இல்லை. அதுக்குள்ள சரணியா சட்டி எடுத்துட்டு போகுது. பாத்துறா நண்டு இந்த ஓட்டையில பூந்து அடுத்து வரப்போலியா ஓடி போகுறா. அண்ணா நண்டுக்கு பதில் வேற எதுவும் வந்துட போகுது உள்ள இருந்து. என்ன இவ்வளோ தூரம் கை விடுறீங்க உள்ள, அங்க பாரு அண்ணன் படுத்துட்டாரு. இன்னைக்கு நண்டு எடுக்காம விட மாட்டேன்டா நான். பெரிய புடிச்சாண்டா இந்த நண்டு காட அவ்வளோ ஆர்ப்பாட்டம். ஒரு நண்டு சக்சஸ்ஃபுல்லா பிடிச்சாச்சு. கடந்த ஒரு மணி நேரமா நண்டு தேடி கிடக்குறாங்க. அந்த வரப்புல ஆரம்பிச்சு அண்ணன் இப்படி குனிஞ்சு மேனிக்க வர்றாரு. பிடிச்சது ரெண்டு நண்டு தான், இன்னும் நண்டு ஒண்ணு சிக்கல. ரெண்டு நண்டே நாலஞ்சு நத்தை. ஆனா 1000 பொந்த பாத்துட்டாங்க. அகிலேஷ் போய் பொந்த உத்து உத்து பாத்துட்டு ஓடிடுறாங்க. ரெண்டு ஒரு பொந்து அங்க இருந்து இந்த சைடுக்கு வருதான். இங்க வருங்க, ஒரு ஆள் பொந்த மிதிச்சு நண்டு எடுக்கிறான். நண்டு வந்து வெளியில எட்டி பாக்க என்ன ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அப்ப அந்த நேரத்துல கபால புடிச்சுக்கலாம். நீ நண்டு புடிச்சு குழம்பு வச்ச மாதிரி தான்டா. டேய் இல்ல, நிறைய நண்டு வந்தா கிரேவி பண்ணலாம். ரெண்டு மூணு நண்டுனா ரசம் வச்சிடலாம். எப்படி ஒரே ஒரு நண்டு மட்டும் கிடைச்சேன்னா திருப்பி விட்டுருவோம். வேண்டாம் இல்லையா. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் 3வது நண்டு பிடிச்சிருக்காங்க. நண்டு என்ன 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 பாத்தி, எத்தனை நண்டு வந்திருக்கு? 3வது நண்டுதா. அது அழகா இருக்குது. அண்ணா அப்படி இருந்து வர்றது, இந்த அம்மா இங்க இருந்து தூக்கு சட்டியை வச்சுட்டு போறது நல்லா இருக்கு. அட கடவுளே, அட பாவி, நண்டு நினைச்ச மண் இல்ல வெறும் மண். ஏமாத்திட்டாரு அண்ணன். சரண்யா நீ தண்ணிக்குள்ள இறங்காத, ஜலி பிடிச்சிருந்து வந்துரு. இறங்காத சரண்யா,
இது எனக்கு தெரிஞ்சு இங்கே நண்டு கிடைக்கிறது கஷ்டம்தான். எனக்கு இது சே எனக்கு தெரிஞ்சு இங்கே நண்டை விட வண்டு தான் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இன்னொரு இடம் இருக்குதான், அங்கே போனால் நிறைய நண்டு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது அவர் நண்டு லீடருக்கு யூனியன் லீடருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அங்கே போனோம். அதனால் நம்ம அங்கே போவோம். நானே சரி வயலுக்குள்ளே இறங்கி நண்டு பிடிக்கணும்ன்ட்டு பேண்டெல்லாம் போட்டு வந்தேன். வரைஞ்சு கட்டிட்டு இன்னைக்கு நண்டு பிடிக்கிறது வேண்டாம். ஆனால் நண்டு ஒரு வாட்டி இவன் நான் கடிச்சிருச்சு டக்குன்னு இருக்குன்னு டக்குன்னு இப்படி கையெடுத்தானா அதை பார்த்துட்டு எனக்கு பயம் வந்துருச்சு, நான் இறங்க மாட்டேன்னு. அங்கே போய் பிடிப்போம் நண்டை. பெரிய நண்டு ஒன்று கொண்டு வந்தான். ஏ உண்மையாவா? போடா மச்சா, போடா மச்சா. இதில் பெரிய நண்டு இது ஆக்சுவலாக. இது பாருங்கள், இது மாதிரி நண்டு வந்து எப்போயாவது ரேர் பீஸாக தான் இதாகும். பட் இது வந்து சின்ன நண்டு சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. பட் இவ்வளோ பெரிய நண்டு சாப்பிட்டா இன்னும் ஹெல்த்தி. ஓகே கொடுக்கு பாரு. எவ்வளோ பெருசா இருக்கு? போட்டுறாதீங்க. நான் வாயில போட போறேன். அந்த கொடுக்க ஒடிச்சு ஒரே நண்டு இவ்வளோ பெருசாண்ணா. இது உள்ள இடையில வச்சிருக்கீங்க. இல்ல நாங்க ஒண்ணு வீட்ல ஒண்ணு போடுறோம். அங்க இருக்கு. ஓகே பாரு. இப்ப பாரு, இப்ப பாரு, இப்ப பாரு. இங்க பாரு. சே நடக்கட்ட, அடுத்து போ. அம்மா அங்க முளியர் போய் இருக்கு. ரொம்ப நேரமா மேல கண்ணீங்க. இப்பதான் சரியா அது கண்ணு, அது ஒரு மாதிரி ப்ளிங்க் ஆகுது. ஏ வருது வருது, வெளியில வருது, வெளியில வருது. நண்டு வெளியில வராது. ஏன் தெரியுமா? அந்த ரெண்டு மேலே வரும்போது இன்னொரு ரெண்டு காலை பிடிச்சி உள்ளே இழுத்து விட்டுருவோம். அது வராது, கவலைப்படாது. ஏரிக்கிற பக்கம் வந்தால் கிலோ கணக்கில் நண்டும் கிலோ கணக்கில் நத்தையும் பொறுக்கிட்டு போகிறான்னு தான் ஒருத்தர் இருக்கா. வத்தல் அந்த முளி வத்தல் அவன் நின்னான் வந்த. எங்க எங்க நடு ஏத்திலே? நடு நடு ஏறிலையா? உங்க மரம் வரிசை அந்த பக்கம் போராடிலாம். ஆமா அங்கேயே நிப்பாட்டி இருக்கலாம் வண்டிய. அப்படி சரி ஓகே. இங்கே தான் பாம்பு இருக்குன்னு சொன்னா அங்கே போய் காலை வைக்கிறீடா? அவனுக்கு அதெல்லாம் பயம் இல்லை. அங்க பாருங்க, ஒருத்த முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கு, அதுக்குள்ள போய் நத்த பிடிச்சி. ஏ நிறைய கிடைக்குது மகி இங்க. இந்த இடத்துல நத்த நிறைய இருக்கும். இன்ன நம்ம வந்து இன்னொரு இடம் சொன்னமே, அந்த நண்டு பிடிக்கிற இடத்துக்கு போகல. வர வழியிலேயே பாத்தீங்கன்னா அண்ணன் இங்க வண்டி நிப்பாட்டிட்டாரு. இங்க நத்த நிறைய கிடைக்கும்னு கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே சாப்பிட்டு பழகிட்டேன். நத்த அப்புறம் இது நண்டு அப்புறம் என்ன உடும்பு எல்லாம் அந்த பாருங்க. எவ்வளவு நத்த வச்சிருக்கா கையில? முளியர் வந்து முளிய வச்சு ஸ்கேன் பண்ணிருக்கு தண்ணிக்குள்ள என்ன கிடக்குன்னு. கரெக்டா வண்டியை நிறுத்தும் போது தேன் சிட்டா, சிட்டுக்குருவி மாதிரி தான், ஆனா அது தேன் சிட்டா. அது பேரு நிறைய ஒரு பத்து கிட்ட நின்னுட்டு இருந்தது. இவன் காலை வச்ச உடனே பயந்துகிட்டு எல்லாம் பறந்து போச்சு. அவ்வளவு அழகா இருந்துச்சு. சரி ஓகே எல்லாம் பொறுக்கட்டும். நண்டு அங்க பொறுக்கணுமா? ரொம்ப ஹாப்பியா வளர்றாப்ல அந்த இடத்த பார்த்தேன். வீட்டுக்குள்ள இங்க வந்து நம்ம வந்து இப்ப எடுத்துருக்க வீட்டுக்குள்ளதானே அடைச்சு வச்சிருக்கோம் மேல இருக்கனால. அதனால வெளியில வந்து ஹாப்பி ஆயிட்டாப்ல. மூஞ்சி இல்ல கறி வெளியில வரும். விளையாடுது. அங்க வரண்டா. சரி அங்க போய் இறங்கி போறான் பொருள். போற வண்டியே வரல, அப்படியே காலியா நிம்மதியா சூப்பரா இருக்குது. புதுசா கல்யாணம் ஆனவங்க எல்லாம் இங்க வந்து உட்காந்துக்கணும் சாயங்காலத்துல நல்லா மனசு விட்டு பேசிட்டு. சரி ஓகே. என்னடா அது எங்கயோ ஓடுறான்டா. எங்க போற? அது சரண்யா போற பக்கம் எல்லாம் போறான். பாத்து பாத்து. இல்ல இல்ல செருப்பு வேண்டாம். இவன் ஒரே ஜாலியா இருக்காங்க எல்லாருமே. நல்ல அமைதியா இருக்கு. ரொம்ப வந்து எந்த சவுண்டும் இல்லாம ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு இந்த இடம். ஆமா இந்த பாருங்க, நத்தையும் நண்டையும் பார்த்தோன்னு ஒரு சட்டி தீட்டு ஓடுற பாருங்க. ஏகப்பட்டது நல்ல மயிராரம் சாப்பிடலாம் போல இருக்குது. இது வந்து நத்த வந்து மூளைச்சூட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்ப குளிர்ச்சி டைம் சாப்பிடுறமே ஒண்ணு சளி பிடிக்காது இல்ல. மசாலா நிறைய போட்டு பெப்பர் நிறைய தூக்கல போட்டா ஒண்ணும் தெரியாது. ஆனா ரொம்ப நல்லது. மூளைச்சூட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனக்கும் சரணியாக்கும் செய்ய தெரியாது. இருந்தாலும் நாங்க எப்படியாவது முயற்சி பண்ணி பக்கத்து அக்கல கேட்டுட்டு செஞ்சிருவோம். நம்ம தான் ஒரு ஆள் வச்சிருக்கோமே. யாரு
முருகானந்த நல்லா செய்வாங்க. முருகானந்த அண்ணா எல்லாருமே செஞ்சிருவாரு, தெரியுதா இல்லையா? ஆனா செமையா இருக்கும். இல்ல செய்ய செய்ய சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டுருவோம். செஞ்சு தர மாட்டீங்களா? அதானே அண்ணா செஞ்சு தரேன்ட்டாரு. ஆளுக்கு ரெண்டு கறி கூட வராது, அது முளியே மொத்தம் வலிச்சு சாப்பிட்டுருவோம். சாயுத பாருங்க, கூப்பிடுற பாருங்க அபிய. ஒரு நேரத்துல அந்த சைடு வர்றதுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப பயப்படுவோம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. இந்த இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு போட்டு இந்த ஏரியாவை ரொம்ப அழகாக வச்சிருக்காங்க. யார் வேணாலும் வரலாம் குழந்தைங்க. இப்போ நம்ம தம்பியெல்லாம் இங்கே கொண்டு வரதுலாம் இப்போ வந்து நம்ம பெரிய முன்னாடியெல்லாம் யோசிப்பாங்க, குழந்தை தூக்கிட்டு இந்த வெளியில் போகணுமான்ட்டு. இந்த தம்பியெல்லாம் கேஷ் அப்படியே ரொம்ப கேஷுவலாக இங்கே வச்சுட்டு நிற்கிறோம். அந்தளவுக்கு நீட்டாகிடுச்சு இந்த ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே இப்படி நடந்து வந்துட்டோமா. இந்த சைடு ரெண்டு சைடுமே ஆஞ்சநேயருக்கு வைக்கிற துளசி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதற்கு மாலையாக கட்டுவோம்ல, அந்த துளசி நிறைய இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே இருக்க இங்கே இருங்க, இங்கே அப்படியே அங்கே இதோ பாருங்க. இங்கே இல்லை, ரெண்டு சைடுமே ஃபுல்லாக துளசி, ரெண்டு சைடுமே துளசி தான். அது இந்த செடியில் ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப பசுமையாக சூப்பராக இருக்குது. துளசி 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 அப்படியே வரிசையாக போயிட்டு இருக்கு. எல்லாம் துளசி செடி அந்த சைடு ஃபுல்லாக. கண்டங்கத்திரிக்காய் சொல்லி செடி இந்த பாருங்க, இலையில முள்ளு தானே பாரு, இந்த கத்திரியா தொங்குது பாருங்க. எங்க இந்த கத்திரிக்காய் நான் பார்த்தது? ஓ இதுதானா இந்த மஞ்சள் கலர்? ஆமா அங்க மஞ்சள் கலர்ல இருக்கா, இந்த பச்சை கலர்ல இருக்க கத்திரிக்காய். ஓகே ஓகே. சோ இந்த கண்டங்க கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா நான் வந்து வொர்க் பண்ணும்போது ஃபுல்லா துளசி வர துளசி செடி தான் ஆசையா இருக்குது. ஏற்கனவே நம்ம வீட்ல ரெண்டு துளசி செடி வச்சிருக்கோம், ரெண்டு விதமா. இப்ப இந்த துளசி செடியுமே நான் தொட்டியை வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வைக்கலான் இருக்கு. பாருங்க பாருங்க, இந்த கண்டங்கத்திரிக்காய் வந்து சொல்லும் போது எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. நான் சொல்றேன், நீங்க வீட்டுல சொல்லி பாருங்க. கண்டங்கத்திரிக்காய கைப்படாம பறிச்சு, அம்மிப்படாம அரைச்சு, கைப்படாம வடிச்சு, நாக்குப்படாம நக்கணும். எப்படி முடியும் இதை? நான் மகி கிட்ட ஃபர்ஸ்டே சொல்ல சொன்னேன், ஸ்பீடா சொல்லிட்டாரு. ஏன்னா சொன்னதுல ஒரு லாஜிக் வராம, எப்படி நாக்குப்படாம கண்டங்கத்திரிக்காய் நக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டங்கத்திரிக்காய கைப்படாம பறிச்சு, அம்மிப்படாம அரைச்சு, கைப்படாம வடிச்சு, நாக்குப்படாம நக்கணும். சோ இதை வந்து மூணு வாட்டி சொல்ல சொல்லுவாங்க. டங் ட்விஸ்ட் சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா இந்த வழியில் வரும்போது எப்போவுமே நாங்கள் வண்டியில் போவோம் வருவோம், ஆனால் இப்படி உட்காந்து இதை ரசித்தது கிடையாது. இன்றைக்கு வந்து இங்கே உட்காந்துருக்கோம். அதுவும் இந்த துளசி செடி தான், அது போகுது அந்த இது வரைக்கும் சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் இதே துளசியை நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம், ஒரு தொட்டி ஃபஸ்ட்டு வாங்குவோம், வச்சுருவோம். இப்படி ஒரு ஆள் பூந்தடிச்சு போயிட்டுருக்காப்ல பாருங்க, முன்னாடி பாயம். அவனுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, எந்த வண்டி டிஸ்டர்பன்ஸும் எதுவுமே இல்லைல்ல. அவன் பாட்டு ஓடுறான், பறக்குது, மயில் போறாங்க. அப்படியே கூட்டம் கூட்டம் கூட்டமா நிக்குது மயில். உனக்கு தெரியுதா? ஏ இந்த நிக்குது சரணியா, அங்க பாரு எவ்வளவு மயில் நிக்குது. எப்படியும் ஒரு 50 மயில் இருக்கு. ஏ ஆத்தாடி ஏகப்பட்ட மயில் நிக்குது, ஒரு 50 மயில் இருக்கு அதுக்குள்ள. கூட்டமா எல்லாம் ஒரு கெட்டு கதர் நடத்திட்டு இருக்கு மயில். நிறைய தெரியுதா உனக்கு? இதெல்லாம் அங்க பாரு, தெரியுதே. இங்க ஆரம்பிச்சு அப்படியே கூட்டமா அப்படியே வரிசையா பாக்க இருக்கு பாரு. போனா பறந்துருமோ? அத்த உன கையில எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. என்னடா அது, புதுசா ஏதோ ஒன்னு இருக்குnte. பாருங்க எடுத்து டக்குனு வாயில போட்டு முழுங்கிறது. வா சூப்பரா இருக்கு. என்னப்பா அது கையில? என்னது இது? என்னது இது? அப்பாட்ட காட்டுங்க. நாத்துக்கு வேணாம். ஃபர்ஸ்ட் டைம் அத்தையே புடிச்சிட்டான். அக்கடை குண்டா ஏன் சரண்யா? இந்த மேல இந்த உள்பக்கம் இருக்கு, அதுவும் ஓடா? ஆமா அந்த ஓட பேத்து தான் கறி எடுக்கணும். இல்ல மேல இருக்கிறது ஓடு, உள்பக்கம் உள்ள இருக்கிறது ஓடுதான். அப்படியா? அப்புறம் எப்படி அது வெளியில வரும்? அது வெளியே தான் வரும், அந்த ஓட தூக்கிட்டு. முடிஞ்ச அளவுக்கு நத்தை நண்டுகளையும் இங்க வந்து திரட்டியாச்சு. ஆமா இதுக்கு மேல வந்து எங்களுக்கு பயமா இருக்குது, ஏன்னா தண்ணிக்குள்ள வந்து பெரிய பெரிய நண்டு இருக்கு, அப்புறம் பாம்பு இருக்கு முன் பயமா இருக்கு. அதனால நாங்க கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. சோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்லாம் கிளிக் பண்ணிடுங்க. சமைக்கிற விளாக் வந்து நம்ம நாகாஸ் வேர்ல்டுல போஸ்ட் பண்ணலாம். சோ வீட்டுக்கு அம்மா வாங்க.